வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறந்தெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 3/7/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், ஜூலை மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஆணை மாதம், 19ஆம் தேதி. இன்றைக்கு நவமி, ரேவதி நட்சத்திரம் சிதையோகுடி நாடாக இருக்கிறது. இன்றைக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருமஞ்சன சேவை. இன்றைக்கு கருட தரிசனம் செய்வது சிறப்பு என்று சொல்கிறார்கள். இன்றைய சிந்தனை, இளமை வாழ்வினுடைய விதைப்பு காலமாகும். இளமை வாழ்வின் விதைப்பு காலமாகும். சனிக்கிழமை நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சனிக்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. சனிக்கிழமை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமியா இருக்குன்னா உத்திர நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, மிதுனத்திலே சூரியன் புதன், கடகத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனி ஈஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, அலைச்சலில் கூடத்தான் செய்யும், நீங்கள் தான் அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும். இருந்த இடத்திலே காரியங்களை பார்க்க பாருங்கள். ஜோதிடம் சொல்வோர், குறி சொல்வோர், அருள்வாக்க சொல்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெரிய மனிதர்கள் சந்திப்பு கிடைக்கும், அதனால் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். அரசியல் சந்திப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். பெண்கள் வழியிலேயே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், நட்பு வலை விரியும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். நட்பினால் பல காரியங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை சேர காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்த ஒரு பரிசில் தலையிட வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சக மாணவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுப சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், ஆன்மீக தலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், குலதெய்வ வழிபாடு செய்து வரலாம், பெற்றோர் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், மகான்கள் சந்திப்பு கிடைக்கலாம். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வியாபாரிகள், நகை அடகுடிப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகம் ராசினிகளே, உயர்வான சொல் ஏற்படும், நல்ல முன்னேற்றமான அன்றை சொல்ல வேண்டும். பல காரியங்களை சாதிக்க துடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு சில தடை ஏற்படலாம், இருந்தாலும் பாராட்டு பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள். பொறாமையும் கூடவே வர காத்திருக்கிறது, கந்திஷ்டியும் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக உலா சென்று வரலாம். ஆன்மீக திருப்பணிகள் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். பெண்கள் வழியிலே கவனமாக பழகவும் கவனமாக பேசவும். இருந்தாலும் மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே பெரிய உதவிகள் அமைய காத்திருக்கிறது, கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மம் ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், மன அமைதி கூடும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவித்தும் சூழல் ஏற்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் கால் பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். விவசாயிகள் நலன் கூடும், முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. புதிய கடன் வசதிகளை பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான கணிதாசினிகளே, நலம் கூடும், வளம் கூடும், வணிக வள்ளம் கூடும். பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். திடீர் சந்திப்புகள் திக்குமுக்காட வைக்க காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். இருந்தாலும் செல்போன் வகையிலே மிசிறுகால் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். தகவல்கள் தனவர் ஓட்டும் போக்குவரத்திலே கவனம் தேவை. உடலத்திலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான துளாராசினிகளே, திட்டமான சூழல் ஏற்படும், மனதிற்கு நிம்மதியான செயலை செய்யலாம். காரி வெட்டி கைகூடும். புதிய காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். முயற்சிகள் சாத்தியமாகும். வியாபார லாபம் கூடும்.
உடல்நலம் சீராகும், மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே பல காரியங்களை உதவிகளை பெற காத்திருக்கிறீர்கள். மகளிர் நலம் கூட காத்திருக்கிறது. பொதுவாக வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே விழிப்புடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, உடல்நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. மனக்குழப்பங்கள் வரத்தான் செய்யும், நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் வழியிலே, யோகா வழியிலே, பல தியானம் வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். நிம்மதி பெருமூச்சு விடலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பயணங்களை குறைத்துக் கொள்ளவும் கொள்ளவும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். இயல் இசை நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். யூடியூப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். பிள்ளைகள் வளர்ச்சியிலே கவனம் காட்டவும். மாணவி செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆன்பான தனுசு ராசினிகளே, ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பேராசி பெருநஷ்டமாக போகிறது. அவசரப்பட வேண்டாம். உங்கள் வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். கடமையை செய்யுங்கள். பலன் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு வர வேண்டியது வந்தியாகும். அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். பெற்றோர் பேச்சுக்களுக்கும் பெரியோர் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும். அடுத்தவரது ஆலோசனை கேட்டு பயனுள்ளதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுத்தலாம். ஆன்பான மகர ராசினிகளே, பகை உணர்ச்சி கூடக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்கள். மறைவதிருப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்திலே கவனம் தேவை. வாக்கினால் ஜீவன சிவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். நீர்நிலை சம்பந்தப்பட்ட வகையிலே கவனமாக செல்விடுங்கள். அவசரப்பட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டாம். முன் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். போக்குவரத்திலே கவனம் தேவை. சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. தங்கவிலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆன்பான கும்பராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள் ஆக்கிவிட வேண்டாம். சுப விரயங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். பேச்சிலும் செயலில் நிதானம் தேவை. வண்டிவான யோகம் கிடைக்க காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வியாபார லாபம் கூடும். முன்னேற்றமாக நன்றி சொல்ல வேண்டும். ஆன்பான மீனராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் கூடும். பல காரியங்களை உருவகப்படுத்தி செய்வீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்து வரலாம். பொதுவாக வாக்கினால் ஜீவன செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் சந்திப்புகள் சிறப்பாக இருக்கும். கூட்டு நண்பர்களால் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். பெண்கள் வழியிலே கவனமாக பழகவும் கவனமாக பேசவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதரசனி கேட்டீங்கன்னா, பொதுவாக படிக்கும் அறையிலே சூரிய ஒளி நேராக விழக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.